அன்பிற்கினியவளே ஆசிரியமிகு வணக்கங்கள். தெற்கு சூடானில் நியாம்லால் பங்கில் பணியாற்றினப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பேய் பிடிச்சு கல்லை எடுத்துட்டு பள்ளி மாணவர்கள் எல்லாரையும் விரட்ட ஆரம்பிச்சுட்டாப்ல. ஆசிரியர்களிடம் கோயிலை திறக்கிறேன், கூட்டிட்டு வாங்க, ஜபம் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். கோயிலுக்கு இழுத்துட்டு வந்தாங்க. டக்குன்னு எல்லாரையும் உதறி விட்டு மார்க்கெட்டு பக்கம் ஓடி போச்சு. மெதுகா பின்னாடி போய், ஒண்ணுமில்ல, ரிலாக்ஸ், என்ன பாரு அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டேன். உடனே சுற்றி இருந்தவங்களாம் வந்து பிடிச்சிட்டாங்க. என்னுடைய கழுத்துல இருந்த சிலுவையை கழட்டி அவங்க கழுத்துல போட்டேன். எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு அமைதியா உட்காந்துட்டாங்க. வீட்டுக்கு தகவல் சொல்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக சொன்னான். எனக்கு ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுது. தீயாவை பிடிச்ச அந்த குழந்தை கோயிலுக்குள்ள வரவே இல்லை. ரெண்டாவது, சிலுவையை மாட்டி விட்ட உடனே அப்படியே சாந்தமாயிடுச்சு. இன்றைய நற்செய்தியை படிக்கிறப்போ எனக்கு இது ஞாபகம் வந்தது. தொழுகை கூடத்திற்கு இயேசு வருகிறார். ஒருவருக்குள் இருந்த தீயாவி, நசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடா வந்தீர். நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும் என்று கேட்கின்றது. தீயாவி பிடித்தவரை இயேசு குணப்படுத்துகிறார். ஆச்சரியம் என்னவென்றால், தீய ஆவிக்கு கூட இயேசுவை தெரிந்திருக்கிறது. ஆனால் இயேசுவின் முன்மாதிரியாக வாழ வேண்டிய நாமோ அவரை பற்றி பலவும் புரிந்து கொள்வதற்கு முயல்வதில்லை. நாம் எப்படி?